शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। हैप्पी बर्थडे टू यू, हैप्पी बर्थडे डियर लीला, हैप्पी बर्थडे टू यू। हैप्पी बर्थडे। थैंक यू। Happy birthday. Thank you so much. Happy birthday. Thank you. Yeah. Happy birthday. மகன், இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி, அதனால இது இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க நீ ஒரு பாட்டு பாட. என்ன லீலா, நான் ப்ரொஃபஷனல் சிங்கரா? நான் ஏதோ சும்மா ஹாபிக்காக எல்லாம் பாடுவேன். அதுக்கு யார் இங்க மியூசிக் காம்படிஷன் வச்சிருக்காங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் என்னோட ஃப்ரெண்டு மகேந்தர். இவர் ரொம்ப நல்ல மியூசிஷியன் அப்புறம் சிங்கர். இன்னைக்கு இவர் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு அழகான பாட்டு பாட போறாரு. சோ லெட்ஸ் கிளாப் ஃபார் மகேந்தர். Wow, very nice song. Thank you. Hi. I'm Sonia. Hi. Mahinder. Nice to meet you. நீங்க பாட்டெல்லாம் சூப்பரா பாடுறீங்க. அட, அதெல்லாம் இல்ல, சும்மா தான் பாட்டு பாடுறதெல்லாம் ஒரு ஹாபி தான். சும்மா அடிக்கடி ஹம் பண்ணிட்டே இருப்பேன். என்னது, ஹம் பண்ணுவீங்களா? ஆமா. சரி, ஓகே. அப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் ஹம் பண்ணும்போது என்ன நீங்க கண்டிப்பா கூப்பிடுங்க. அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுறேன். ஆமா, நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? நம்ம தான் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லையே. உங்க நம்பர் சொல்லுங்க. மை நம்பர் சேவ்ட். பை தி வே மகேந்தர், இவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோனியா. லீலா, நீ ஆல்ரெடி லேட். நாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இன்ட்ரோ ஆகிட்டோம், நம்பர்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், ரைட்? ஓ, அப்படியா? லீலா, நான் கிளம்புறேன். நான் வந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது, ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நான் கிளம்புறேன். பாய். பாய் சோனியா. என்னடி அவனே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க, லைன் போட்டுட்டியா? ரொம்ப சூப்பரா பாடுறான்ல, ரொம்ப கியூட்டா இருக்கான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவனை அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு போயிடலான்னு. எனது கிட்னாப்? அவ சைஸ் நீ பார்த்தல, அவனை யார் தூக்குவாங்க? அட, நீ சைஸ விட்டு தொல, சென்டிமெண்ட பாரு. இப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குது, தெரியுமா? வா, முதல்ல போய் சாப்பிடலாம், அதுக்கப்புறமா உன் சென்டிமெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். சரி வாடி. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. நான் மகேந்தரோட ஃப்ரெண்டு. ஓ, அப்படியா? நீ தான் மகேந்தரோட ஃப்ரெண்டா? வாமா, உள்ள வா, வா உக்காருமா. மகேந்தர் உக்காருமா, இங்கே உக்காரு.
மகேந்தர், மகேந்தர் உன்னை பார்க்க யார் வந்திருக்கானு பாரு. அந்தோ வந்துட்டமா. ஹாய். ஹாய். அம்மா, இவன் என் ஃப்ரெண்டு. ஆ, அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா உன் ஃப்ரெண்டுன்னு. சரி, நீங்க உட்காந்து பேசுங்க, நான் உங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆண்டி. ஆண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? என்ன விஷயம் பேசணுமா? நீங்க இங்க வாங்க, வாங்க சொல்லுமா. இப்ப சொல்லு, நீ என்ன பேசணும்னு நினைக்கிற? அது வந்து ஆண்டி, நான் மகேந்தர் சிங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குமா? கல்யாணத்தை பத்தி பெரியவங்க தானே பேசி முடிவு பண்ணணும். அது அது உண்மைதான் ஆண்டி. அது வந்து என்னன்னா, அது என்னோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, என் பேரண்ட்ஸ் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சின்ன வயசுல இருந்து நான் ஹாஸ்டல்லே தான் தங்கியிருக்கேன். என் வாழ்க்கையில எல்லா முடிவையும் நானே தான் எடுத்திருக்கேன். அப்படியா? மகேந்தர், உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்காப்பா? உங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போச்சுன்னா நான் நடுவில் உட்காந்து என்ன பண்றது? வாழ்க்கையே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாழ போறீங்க. சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. சோனியா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆஹா, நீ நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல, அது வந்து என்னன்னா, நான் கொஞ்சம் பல்கியா இருக்கேன், சோ எல்லாரும் என்ன. மகேந்தர், நீ எப்படி இருக்கியோ எனக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கு. அது வந்து என்னன்னா, இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருந்துச்சு, மூச்சடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் சேஞ்ச் பண்ணிட்டேன். உனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல? சோனியா, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. உன்ன தெரியுமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க. நான் எப்பவும் உன்னை சந்தோஷமா என்ன சொல்றது?
முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இந்த அட்ரஸ் எப்படி கிடைச்சது உனக்கு? லீலா கிட்ட இருந்து தான் வாங்கினேன். சரி அதெல்லாம் விட, உன் ஹஸ்பண்ட் எங்க அதை சொல்ல? முதல்ல நீ அவரை எங்க ஒழிச்சு வச்சிருக்க? நான் எங்க மறைச்சு வைக்க போறேன்? இரு கூப்பிடுறேன். மகேந்தர், மகேந்தர் கொஞ்சம் வெளில வாங்களேன். இது வந்து இவர்தான் ஹஸ்பண்ட் மகேந்தர். மகேந்தர், இது என்னோட ஹாஸ்டல் மேட் பிரேர்ணா. ஹாய். ஹாய். நீ தானே சொன்ன சூப்பரான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு? அவனை பார்த்தா எல்லாம் சைட் அடிப்பாங்கன்னு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட பார்த்தா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. பிரேர்ணா, உனக்கு தெரியாது இவர் எவ்வளவு சூப்பரா பாடுவாருன்னு. ரொம்ப நல்லா கிட்டார் வாசிப்பாரு. மகேந்தர், உங்க கிட்டார் எடுத்துட்டு வாங்களே. நான் இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி உட்காரு. ஹே சோனியா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வாழ்நாள் முழுக்க இவன் பாட்டே கேட்டுட்டு இருக்க போறியா? அந்த ஆள் எவ்வளவு குண்டா இருக்கான்னு பாத்தல? எவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்கான்னு பாரு. நீங்க ரெண்டு பேரும் வெளியில ஒண்ணா போனா கூட பாக்குறவங்கள உன பார்த்து சிரிப்பாங்க. பிரேர்ணா மனசளவுல ரொம்ப நல்லவரு. அவர் ரொம்ப இந்த காலத்துல நல்ல மனசுக்குலாம் வேல்யூவே இல்லடி. பர்சனாலிட்டி தான் இங்க முக்கியம். உன்ன மாதிரியான ஒரு ஆம்பிஷியஸ் பொண்ணுக்கு இதெல்லாம் எப்படி மறந்து போச்சுன்னு தான் எனக்கு புரியல. இட்ஸ் யுவர் லைஃப், ஐ அம் சோ சாரி. ஆனா நீ எப்படி இந்த ஆள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஒருவேளை நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தனா இதுக்கு பதிலா நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருப்பேன். டேக் கேர் அண்ட் பை. ஏ ஏ, அட பிரேர்ணா, பிரேர்ணா நில்லு கொஞ்சம், ஒரு நிமிஷம். அட, நான் சொல்றத கேளு. என்னாச்சு? ஏ ஃப்ரெண்ட் கிளவி போயிட்டா. போயிட்டாளா? அவதான் பாட்டு கேட்கணும் சொன்னல. பாட்டாவது மனம் கட்டியாவது. எப்ப பார்த்தாலும் இப்படி திங்க இருந்த முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களால என்ன ஒருத்தி கண்டபடி திட்டிட்டு போயிட்டா. சோனியா, ஒருவேளை உனக்கு என்னால கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன மன்னிச்சிடு. அப்புறம் அது இப்பதானே இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனேன். அட சோனியா, நான் சொல்றது கேளு. இல்லு, யார் நீங்க? நீங்க நீங்க யாரு? நீங்க எப்படி இங்க? மருமகளே, அங்க யாருமா வந்திருக்கா? அம்மா, அட எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி பாருக்க? நல்லா இருக்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா 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 உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்போ நீங்க தான் மகேந்தர் அண்ணோட வைஃபா? என்னோட அண்ணி. மருமகளே, இவன் தான் என் சின்ன புள்ள அர்ஜுன். ட்ரைனிங்காக மும்பை போயிருந்தான், இப்பதான் வந்திருக்கான். ஆமா, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர் ரணி. சரி, அண்ணா எங்க இருக்காரு? அட, உங்க அண்ணன் கடைக்கு போயிருக்கான்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் போயிட்டு டீ போட்டு கொண்டு வரேன். அண்ணி, நான் பால் கலந்த டீ எல்லாம் சாப்பிடுறது இல்ல, கிரீன் டீ மட்டும் தான் சாப்பிடுறேன். அப்போ நீங்க ஒன்னு பண்ணுங்க, நீங்க ஒரு கப் சுடுதண்ணி கொடுத்துருங்க. சரி, ஓகே.
இப்பெல்லாம் நான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டேன்ல. ஹெல்த் கான்சியஸா? அடேங்கப்பா, உன் தம்பி அவ்வளோ ஹெல்த் கான்சியஸா இருக்கான், இன்னொருத்தருக்கு ஹெல்த் கான்சியஸ் ஸ்பெல்லிங்கே தெரியாது. அர்ஜுன், மகேந்தர் வாங்கப்பா, சாப்பாடு பரிமாறியாச்சு. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி என்னதான் பேசுவானுங்களோ தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்கல்ல, பல நாள் கதையை ஒரே நாள்ல பேசி முடிச்சிருவாங்க. சரி, அப்ப நீ உட்காரு. சாப்பிட்டு என்ன பண்ணிருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச தால் சாவல் அப்புறம் காலிஃபிளவர் பஜ்ஜியும் ரெடி பண்ணிருக்கேன்ப்பா. பிரமாதமா? அட, இதுல என்ன பிரமாதம் மா? இவ்வளவு ஹெவியா ராத்திரிக்கு யார் சாப்பிடுவா? காலிஃபிளவர்ஸ் எல்லாம் ராத்திரி சாப்பிடக்கூடாதுமா. நான் இதெல்லாம் ராத்திரி நேரத்துல சாப்பிட்ட காலம் மலையேறி போச்சு. அப்போ உனக்காக வேற ஏதாவது செஞ்சு கொண்டு வரவா? இல்ல, அது நீங்க எனக்கு வந்து ஒன்னு பண்ணுங்க, ஒரு பவுல் ரைஸ் ஒரு சப்பாத்தி கொடுங்க. சரிப்பா, மருமகளே. ஒரு நிமிஷம் வேணாம். இன்னில இருந்து நீங்களும் அர்ஜுன் மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நீங்களும் ஃபிட்டா இருப்பீங்க. அட, நீங்களும் உங்க தம்பி மாதிரி சாப்பிட்டாதானே நீங்களும் ஃபிட்டா இருக்க முடியும். முதல்ல வெயிட்ட குறைக்கிற வேலையை பாருங்க. சோனியா, அர்ஜுன் வேலைக்கு போறான்ல, நான் எந்த வேலைக்கு போறேன்? அப்பாவோட ஷாப்ப தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் அப்பாவோட கடையில உட்காரத்துக்கே வைக்கப்படுறான். அப்படின்னா பிசினஸ் மேன் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிறது இல்லையா? பாயிண்ட். அர்ஜுன், இந்த விஷயத்துல உன் ஹெல்ப் வேணும். இன்னில இருந்து மகேந்திரக்கு டைட் சார்ட் ரெடி பண்ணனும், அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். இதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். ஹா, அப்புறம் நாளில இருந்து அவர் எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணனும். நீங்க என்ன சொல்றீங்க அர்ஜுன்? பண்ணிரலாம். நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் வந்தாச்சு நினைச்சுக்க. ஆனா மருமகளே, அவன் அவ்வளவு சீக்கிரம் எப்படிமா ஃபிட்டா மாற முடியும்? அட, அத்த நான் எப்ப சொன்னேன் ஓவர் நைட்ல ஃபிட் ஆகணும்ட்டு? அதுக்கு இப்பவே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதானே? ஹா, அதனால உங்களோட ட்ரைனிங் இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் அர்ஜுன் போல தாலும் ரொட்டியும் சாப்பிட்டா போதும், சரியா? சரி, இப்ப சாப்பிடுங்க. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. சாப்பிடுங்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது, சாப்பிடுங்க. சாப்பிடுற. ரொம்ப டயர்டா இருக்கே. நமக்காக ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம். என்னால வர முடியாது. கண்டிப்பா நீங்க செஞ்சுதான் ஆகணும். அடம் பிடிக்காதீங்க. வாங்க, பயப்படாதீங்க. நாங்க தான் சொல்றோம் இல்ல, வாங்க பேசாம. அர்ஜுன், பயப்படாதீங்க. வாங்க அர்ஜுன், வேண்டாம். அப்படியே பழகிடும். எனக்கு பயமா இருக்க. வேண்டாம். அட, கேம் போடுறீங்க. வாங்க, வேண்டாம். ஈஸியா தான் இருக்கும். வேண்டாம்ப்பா. ரொம்ப பேசிக்கான வொர்க் அவுட் தானே. வாங்க. எனக்கு பயமா. எனக்கு ஒண்ணு ஆகாதுங்க. ரிலாக்ஸா பண்ணுங்க. நாங்க கூட இருக்கோம். பயப்படாதீங்க. கவனமா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நீங்களும் ஸ்லிம் அண்ட் ஸ்மார்ட் ஆகணும். அப்படியே அர்ஜுன் மாதிரி. அண்ணி, இது ஸ்பீடு ரொம்ப கம்மி. அட, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அட அர்ஜுன், வேண்டாம். நில்லுங்க மருமகளே. அட, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்னமா பண்ற? நான் தான் அர்ஜுன். வேண்டாம்டா, போடுடா. உங்களுக்கு ஏன் பாடா படுத்துறீங்க? அவன் பாவமா? அம்மா பாருங்கமா. டென்ஷன் ஆகாதீங்க. உங்க புலிய ஸ்மார்ட்டா பாத்துக்கிறதுக்கான மெத்தட் தான் அது. இங்க கான்சென்ட்ரேட் பண்ணா அவன் சோர்ந்து போய்டுவான். ஒண்ணும் ஆகாதீங்க. நாங்க தான் இருக்கோம்ல. டென்ஷன் ஆகாதீங்க. என்னமா பண்ணு. Breathe, breathe, breathe. Same time. சரி, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்ன கொஞ்சம்? Very good, Anna. Very good. ஓடு, ஓடு, ஓடு. நல்லா ஓடு. நான் தான் பிடிச்சிருக்கேன்ல. நான் ஒன்றும் ஆகாது. நீ பயப்படாத. அட, என்னப்பா இது? பொறுமையா அண்ணா, ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நிமிஷம் கூட ஆகல. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க.
அப்படி இல்லைண்ண. நில்லுங்க நில்லுங்க, இடுப்பு கொஞ்சம் கீழே இருக்குங்க, செஸ்ட் அப் பண்ணுங்க, கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே. அப்படிதான் அப்படிதான், புஷ் 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 புஷ், பிரீத் அவுட் பிரீத் அவுட் பிரீத் அவுட், வெரி குட் வெரி குட். ஆனா இன்னும் நாலு தடவை பண்ணுங்க, நாலே தடவை மட்டும் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. பிரமாதம் பிரமாதம், புஷ் பண்ணுங்க. அட நான் இன்னும் ரெண்டு மீதி இருக்கு, வேணாம் முடியல. நீங்க ரெண்டு தான் முடிச்சிருக்கீங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. அண்ணா கீழே விழுந்துடாதீங்க, வாங்க. அட பாத்து மெதுவா. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. எனக்கு பயங்கரமா டயர்டா இருக்கு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அங்க உட்காருங்க. வாங்க இங்க உட்காருங்க. அட அண்ணா நீங்க இன்னைக்கு சுத்தமா வொர்க் அவுட்டே பண்ணல. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீங்க எப்போ ஃபிட் ஆகுறது? ஏய் இந்த டவல புடி. எனக்கு சின்னன்ன தண்ணி கொடு. ஐஸ் வாட்டர்லாம் கிடையாது உங்களுக்கு. ஒன்லி வார்ம் வாட்டர் வித் லெமன். புரியதா? அப்பதான் உங்க ஃபேட் பர்ன் ஆகும். எனக்கு இது செய்யல விருப்பம் இல்ல. உங்களுக்கு தேவ இல்ல, எனக்கு தேவ இருக்குல்ல. நான் என்ன ஆசைப்படுறேன், நீங்க ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். புரியதா உங்களுக்கு? அண்ணா ஆயிடுவாரு, ஃபிட் ஆயிடுவாரு. அண்ணி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். அப்புறம் காலையில இன்னொரு கபோர்ட்ல டவல் இல்ல, நீங்க எங்கயாவது பாத்தீங்களா? ஹா, நான் தான் அதை நேத்து வாஷ் பண்ண போட்டேன். சரி நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சோனியா, நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன். ஆனா கடவுள் என்னை இப்படி படைச்சிருக்கான்னா அதை நான் எப்படி மாத்துறது?